இன்னைக்கு கரெக்டாக ஒரு 4 மணி இருக்கும், அந்த டைமில் ட்விட்டரில் போய் பார்த்தா கேன்சல் ஐபிஎல்னு சொல்லிட்டு ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நான் ஒரு செகண்ட் யோசித்தேன், இந்த சம்பவம் மட்டும் நடந்துச்சுன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் எம்ஐக்கும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ட்டு. நீங்கள் நினைப்பீங்க, டே இவனுங்க காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க, அதே எடுத்து நீ வீடியோ போட்டுட்ருக்கியன்ட்டு. ஆனால் இப்போ உண்மையிலேயே டெல்லி கேபிட்டல்ஸோடைய 3 பிளேயருக்கு இப்போ COVID-19 பாசிட்டிவ் ஆயிருக்கு. அண்டு நெக்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்ச் நடக்குமான்னு இப்போ டவுட் வந்திருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஐபிஎல் கேன்சல் பண்ணால் நல்லாயிருக்கும், ஏன்னா நம்ம எப்படியோ பாயிண்ட்ஸ் டேபிளில் கீழே தான் இருக்கோம். ஸோ கேன்சல் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் வந்து நாங்கள் தான் 5 தடவை கப் அடிச்சிருக்கோம், ஸோ எங்களுக்கே இந்த வருஷம் கப்பு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து யோ டிஃபெண்டிங் சாம்பியன்ஸியா நாங்க, எங்களுக்கு கப்பை கொடுத்துட்டு இந்த சீசனை முடிச்சு விடுங்க அப்படின்னு ஃபேன்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சிஎஸ்கே ஃபேன்ஸும் எம்ஐ ஃபேன்ஸும் இந்த வருஷம் ஐபிஎல் கேன்சல் ஆகிட்டு அக்டோபரில் இல்லைனா செப்டம்பரில் நடத்துங்க, அது போதும் எங்களுக்கு அப்படின்னு இருக்காங்க இப்போதைக்கு. ஆனால் இப்போ ஐபிஎல் மட்டும் ஸ்டாப் ஆச்சுன்னா பிசிசிஐக்கு அது ஒரு பெரிய லாஸாக ஐ திங்க் ஆகும்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. பட் ஆனால் இந்த நியூஸை கேட்ட உடனே ஒரே ஒரு டீம் மட்டும் இப்போ அதிர்ச்சியில் இருப்பாங்க, அது என்ன டீம்னு நான் சொல்லி தான் தெரியணும் இல்லை. சீசன் ஆரம்பத்தில் கேஜிஎஃப்னு சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருந்தாங்க, அந்த டீம் தான். சரி ஓகே காய்ஸ், ஐபிஎல்லை கேன்சல் பண்ணுறீங்கன்னா கேன்சல் பண்ணுங்கள், இதோட அக்டோபரில் வேணால் மீட் பண்ணலாம், இல்லைனா எங்களுக்கு சாம்பியன்ஷிப்பை கொடுத்துட்டு கிளம்புங்க. ஸோ ஐபிஎல் இந்த வருஷம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்படிலாம் ஒன்றும் அப்படியே இன்னும் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க விளாடாமலே. பட் இதெல்லாம் சும்மா ஃபண்டுக்கு தான் காய்ஸ் எல்லாமே. ஸோ உண்மையிலேயே ஐபிஎல் கேன்சல் ஆகுதா, இல்லைனா ஐபிஎல் இந்த வருஷம் தொடர்ந்து சிஎஸ்கேயும் எம்ஐயும் கடைசி பிளேஸில் ஃபினிஷ் பண்ணி ஃபேன்ஸுக்கிட்ட இது வாங்குவாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் நியூ வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன், அதுவரையும் உங்களிடம் முடிவுப்படுவது உங்களின் ஏஎஸ்எஃப்டி.